How many people know that I have started my career 20 years back? நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு பின்னால 20 வருஷம் வாழ்க்கை இருக்கு. சும்மா ஒன்றும் நடக்காது, யாருக்கும் நடக்காது. குறைந்தபட்ச 10 வருட உழைப்பு நம்பி தான் ஒவ்வொருத்தரும் வளர்றான். You guys are engineers, you need more dedication. Science itself is a dedication. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வகங்களிலே இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் விழுந்து கிடந்தார் என்பதை பெருசாக படிக்கிறீங்களே. அப்போ ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு படிப்புக்கு ஒரு பெரிய டெடிக்கேஷன் வேணாமா? அதை போற போக்கில் படிச்சிட முடியுமா என்ன? அது அவ்வளோ விளையாட்டா? அவ்வளவு விளையாட்டா என்ன? The whole America is producing just 35,000 engineers in a year. Just Tamil Nadu itself is producing 1.5 lakh engineers in a year. You know that? ஒரு வருஷம் 1.5 லட்சம் இன்ஜினியரை ப்ரொடியூஸ் பண்ணது வெறும் தமிழ்நாடு. வெறும் 7.5 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய தமிழகம், வெறும் 7.5 கோடி பேரை வைத்திருக்கக்கூடிய தமிழகம் 1.5 கோடி 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் உருவாக்குது. அமெரிக்கா அவ்வளோ பேர் உருவாக்க முடியல. ஆனால் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன். ஃப்ரஸ்ட்ரேஷன், பயம், எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். 7000 ரூபா சம்பளத்துக்கு போய் உட்காந்துக்கிறோம், 10000 ரூபா சம்பளத்தில் போய் உட்காந்துக்கிறோம். ஒரு அமெரிக்கன் ஆன்சைட்டுக்கு ஆசைப்பட்டு படிக்கிறோம். நோ, கம்பெனியை உருவாக்குங்க பாஸ், த டேஸ் ஆர் கான். எவ்வளோ நாளைக்கு அடுத்தவங்க காலை பிடிச்சிட்டு தொங்குவீங்க? எவ்வளோ நாளைக்கு? கோ அண்ட் கெட் இட். இப்படி நீ சொல்லிட்டு போயிருவப்பா, ஆனால் பாருங்க, இங்கே இன்னைக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க முடியாது, ஃபேக்டரிஸே தொடங்க முடியாது. அரசியல்வாதிகள் தலையிடுவார்கள், கவுன்சிலர்கள் குறுக்கே வருவார்கள், பேங்கில் கடன் கொடுக்க மாட்டார்கள், அதை கேட்பார்கள், இதை கேட்பார்கள். எத்தனை பேர் போய் இப்போ கேட்டேன், எவ்வளோ பேர் போய் கேட்டிருப்போம் சொல்லுங்க? இதெல்லாம் நம்மளா கேள்விப்பட்ட விஷயத்துலேருந்து அடிச்சு விடுறது தான். பேங்கில் லோன் கொடுக்க மாட்டான், கவுன்சிலர் குறுக்க வருவான், எம்எல்ஏ குறுக்க வருவான், அரசியல்வாதி தலையீடு இருக்கும், அதிகாரிகளின் தலையீடு இருக்கும், சட்டம் நமக்கு எதிராக இருக்கும், சமூகம் ஆதரவாக இருக்காது. இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவிட்டியை சேர்த்து 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 வச்ச குப்பை. நோ, ஒரு இளைஞன் முன்னவரானா இந்த நாடு உங்களுக்காக நிற்கும். நான் நிற்பேன், குறைஞ்சபட்சம் நான் நிற்பேன். எவ்வளோ பேர் இது மாதிரி நிற்பான்? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல நீங்களா வரணும்னு, சும்மாவா இருக்கு? அப்போ போய் அப்ரோச்சே பண்ணாமல், பார்க்காம, அந்த சூழ்நிலை என்னன்னே கவனிக்காமல், செவி வழியாக கேட்டது எவனோ ஒருத்தர் சொன்னதை மட்டும் வச்சுட்டு நெகட்டிவிட்டி ஏற்கனவே உங்கள் மைண்டுக்குள்ள சேர்ந்து போயிருக்கனால இது நடக்காது. நீங்களே முடிவுக்கு வரீங்க. 5 மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 51 தொழிற்சாலையில் சின்னதாக ஒரு யூனிட்டை போடலாம். போட பயம், கேட்டால் லோன் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, வீட்டில் ஒதுக்க மாட்டான், அம்மா அப்பாவுக்கு புரியலை, அம்மா அப்பாவுக்கு புரியாமல் அவங்கள படிக்க வச்சுட்டாங்க. நாலு எடுத்து படித்தோடனே அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியாதுங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? ஒன்றுமே படிக்காது இந்த அம்மா அப்பா தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பக்கத்து வீட்டு வாத்தியாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படித்த ஒரு அங்கிள்கிட்ட பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு தன் வருமானத்துக்கு 80% உங்கள் படிப்புக்குன்னே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காமல், நல்ல சட்டை போடாமல், ஒரு ஷூ பேண்ட்டு கூட எடுத்துக்காமல், நாலே நாலு கட்டம் போட்ட சட்டையும் ரெண்டு பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 65 வயசு வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான். அவ்வளோ தூரம் போராடுறான். எங்கெங்கோ போய் நின்று அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது கூட தெரியாமல், யார்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ பண்ணி ஏதோ செஞ்சு ஏன் செய்கிறான்? வாய், ஹீ பிலீவ்ஸ் தட் ஹீ கேன் டூ. தந்தையிடம் அந்த ஞானம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஏழ்மை இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. நம்ம அப்பாக்களை விட நம்மளாம் பணக்காரங்க தான், ரைட்டா? உண்மைதானே? நம்ம அப்பாக்கள் படித்த படிப்பை கூட பெரிய படி படிக்கிறோமே, அதோட சூழ்நிலை நல்லா இருக்கே. அப்பாக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் மகனையோ என் மகளையோ ஆளாக்கி பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்குன்னு அப்பாக்கள் பார்க்குறாங்க. என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு அப்பாக்கள் பார்க்குறாங்க. கொஞ்சம் காசு இருக்கு, அதை போடுறேன். பத்தாத காசுக்கு தங்கத்தை வைக்கிறேன். விவசாயத்து நிலத்தினுடைய ஒரு பகுதியை கூட விற்றுட்டு போகிறேன். பூர்வீக சொத்தை விற்கக்கூடாது பாவம்னு சொன்னப்போ கூட எங்கள் அப்பா பூர்வீக சொத்தை விற்றார் எங்கள் படிப்புக்காண்டி. அப்படி தேடி தேடி பிடிச்சி பிடிச்சி படிக்க வைக்கிறான். ஏன் நம்புகிறான்? பிள்ளை ஜெயிச்சிருவான். நான் என் பிள்ளையை ஜெயிக்க வைக்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு தந்தை நம்புகிறான். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் எதிர்காலத்தில் ஜெயிக்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னவெல்லாம் இல்லைன்னு ஒன்ற ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. யூ கைஸ் ஹாவ் அ லிஸ்ட் தட் வாட் யூ டோன்ட் ஹேவ். என் குடும்பத்தில் எவனுமே பெருசாக படிக்கல, எனக்கு இங்கிலீஷே சரியாக வராது, எனக்கு ஞாபகத்தில் எதுவுமே நிற்காது, எவ்வளோ படிச்சிருப்போனாலும் அந்த கேள்வி பரிச்சையில் வராது, வந்தாலும் என்னால் எழுத முடியாது. நான் எழுதினாலும் சூப்பர்வைசர் கரெக்டாக கடைசியில் பேப்பரை பிடிங்கிட்டு போயிடுவான், ரெண்டு பேப்பர் மிஸ் அவுட் ஆகிடும். அப்படியே எழுதினாலும் எவனாவது ஒருத்த கோவமாக மார்க் கம்மியாக போட்டுருவான். ஏன் இளவாக பேசணும்? வை தட், வை திஸ் புட் ஆல் எலவ் இன் யுவர் மைண்ட்? வாய், பிகாஸ் ஏற்கனவே லாட் ஆஃப் எலவ்ஸ் ஆர் இன்சைட். ஏற்கனவே உள்ள நெகட்டிவிட்டியை சேர்த்து சேர்த்து வச்சு அவநம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை பழகியிருக்கோம். அப்போ நடக்காதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு தோணுது, நடக்காதுன்னு தான் ஃபஸ்ட்டு தோணுது. நடக்கும்னு தோணவே மாட்டேங்குது, நடந்தாலும் விளங்காதும் தோண மாட்டேங்குது. வெற்றியை ஏற்றுக்கொள்ள மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஜெயிச்சா கூட அதை மனசையுமா நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? இன்றைக்கி அவனுங்க நியூசிலாண்டுக்காரங்கள மெயின் பிளேயர் ரெண்டு பேர் விளாடல, இல்லைன்னா சூப்பு தான். ஒரு ரெண்டு கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறதும் விளையாடாமல் இருக்கிறதும் நேற்று கூட தான் விராட் கோலி விளாடல, ரைட்டு தானே? அப்போ ஒரு மேட்சுங்கிறது எல்லா சூழ்நிலையும் சார்ந்தது. அன்னைக்கு இருக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட்டு, விண்டு எந்த பக்கம் போகுது, எந்த பவுலருக்கு அன்னைக்கு லக்கி நாள் இருக்குது, கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் அ டேன்னு சொல்கிறான். ஒரு ஜெயிக்கட்டுமே நம்ம ரெண்டு பேர் சொல்லுவான், நோனோ நேற்று ரெண்டு முக்கியமான பிளேயர் விளையாடல. அப்படியே ரெண்டு முக்கியமான பிளேயர் விளாண்டாலும் டாஸில் மட்டும் நம்ம ஜெயிக்காமல் இருந்தோம், சோலி முடிஞ்சு போயிருக்கோம். டாஸில் ஜெயிக்கிறது சேர்ந்தா கேமு, ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்ம கிடச்சதுனால நம்ம ஜெயித்தோம். சேசிங்கன்னா கண்ணில் விரலை விட்டு ஆட்டிருப்பாங்க. அதையும் மீறி ரெண்டு பண்ணால் அம்பையர் ரெண்டு அவுட்டு தப்பாக கொடுத்துறான்.